ஹாய் ஆல், வெல்கம் டு வீவிஸ் வேர்ல்ட். பாட்டிலை பார்த்தோன்னே நான் ஏதோ வெளியிலேருந்து ஏதோ ஆல்கஹாலிக் வாங்கி வச்சுருக்கேன்லாம் நினச்சிடாதீங்க. இது ஆக்சுவலி பாட்டில் தான் நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்கிட்டது. இதில் இருக்கிற இது வந்து நம்மளே பண்ண சூப்பரான கிரேப் வைன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். பொதுவாகவே நம்ம வீட்டில் பண்ணுற பொதுவாகவே வைனுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாசிட்டிவிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். அதாவது நம்ம உடம்புல இருக்க நச்சுத்தன்மைகளை வெளியேற்றதில் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று, லோவர்ஸ் பேட் கொலஸ்ட்ரால், உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு சத்தெல்லாம் நீக்குது. ஸோ நான் இன்னொன்னா இடையில சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேப்ஸை வந்து நான் நார்மல் வாட்டரில் ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிட்டேன். திரும்ப ஃபைனலி கொஞ்சம் ஹாட் வாட்டரை ஊற்றி நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் அதில் நிறைய மருந்து அதெல்லாம் அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் போகிறதுக்கு தான். வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பாத்திரம் வச்சு நான் அதில் போட்டுட்டேன் வாஷ் பண்ணி எடுத்துட்டு. இது வந்து நான் 1 kg கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், பிளாக் கிரேப்ஸு சீடு இருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து 1 kg கிரேப்ஸுக்கு வந்து நமக்கு ஒரு 600 to 800 கிராம் சுகர் போட்டுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் பட்டை, கருகப்பட்டை இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 10 to 15 கிராம், தென் அந்த அன்னாசி பூன்னு சொல்லுவாங்கள்ல அது ஒரே ஒரு பீஸ், ஒரு 10 ஏலக்காய், அண்ட் 1 kg கிரேப்ஸுக்கு வந்து 1 liter வாட்டர். அதுவுமே நம்ம சுட வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஆறின தண்ணியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 5 minutes வந்து கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நல்லா பாயில் ஆகி வரணும். ஜஸ்ட் ஒரு 5 minutes நல்லா கொதிச்சு வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஸ்லிம் பண்ணிடுங்க. அடுப்பை ஸ்லிம் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 minutes வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏதாவது லிட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கொதிச்சதுக்கப்புறம். ஸோ திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி அதை 5 minutes கொதிக்கட்டும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா அதோட கலர்லாம் நல்லா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாட்டில் இல்லை அப்படின்னா ஒரு பரணி அதுக்கு மாற்றலாம். அதுக்கு முன்னாடி இதில் மெயினாக ஆட் பண்ண வேண்டியது ஈஸ்ட்டு. ஸோ இதை வந்து நான் தண்ணியில் போட்டு ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து சூடு பண்ணி ஆறின தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் சுகரும் நம்ம போடணும். ஸோ அந்த ஈஸ்ட் அப்படி பொங்கி வரப்போ அந்த ஆறினதுக்கப்புறம் தான் இதில் வந்து அந்த ஈஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணணும். மெயினான ஒரு விஷயம், இதில் வந்து உடன் கரண்டி யூஸ் பண்ணணும். மெயின் உடன் அந்த மாதிரி ஏதாவது மர கரண்டி தான் ஏதாவது யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் பரணி இல்லை, அதனால கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுருக்கேன், கண்ணாடி பாட்டிலில் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஈஸ்ட்டும் இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு நம்ம கொதிக்க வச்சு எடுக்கிறதுனால இந்த நமக்கு ஒரு 5 days ரெடி ஆகிடும். இது வந்து 1st day பாருங்கள், நல்லா ஃபெர்மெண்டேஷன் நடந்திருக்கு. ஸோ அது புளிப்பெல்லாம் இதாகி மேலே வந்திருக்கு பாருங்க, தெரியுதில்ல. ஸோ டெய்லி மார்னிங் எடுத்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நம்ம ஃபெர்மெண்டேஷன் நடந்தது தான் இந்த புளிச்சு அது மேலே வர்றது எப்படி. அண்ட் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னொன்று இருக்குது, கீப்ஸ் ஹார்ட் ஹெல்த்தி, நம்மளோட இதயத்தை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். அதே மாதிரி ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் கேன்சர், கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நம்ம இந்த மாதிரி வைன் எடுத்துக்கிட்டோம்னா கீப்ஸ் மெமரி ஷார்ப், நம்ம மூளை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கும். அதே மாதிரி மெயினாக நம்மளை ஸ்லிம்மாக வச்சுக்கும். டெய்லி ஆனால் ஒரு சின்ன அமௌண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இது வந்து day 2, 2nd day இந்த மாதிரி ஒரு 3 to 5 days வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு மார்னிங் மட்டும் ஒரு டைம் எடுத்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இதோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் என்னோடது வந்து 5 days ஆச்சு. 5th day இப்போ நான் அதை வந்து ட்ரெயின் பண்ணி வடிகட்டி எடுக்கிறேன். பார்த்திங்களா
பார்த்தீங்களா, நல்லா கலர் வந்துடுச்சு, நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகி ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது, வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பழைய பாட்டில் அப்பா யூஸ் பண்ணி வச்சுருந்தது, அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டேன், அதை வந்து போட்டு ஃபில் பண்ணிட்டேன். மீதி நமக்கு அந்த பவுலில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 1 லிட்டருங்கிறது எனக்கு ஈவனாக கிடச்சிருக்கு வைனை. ஸோ இதில் மெயினானது கரெக்டாக அந்த குவான்டிட்டிஸ், அதே மாதிரி இந்த ஃபெர்மெண்டேஷன் கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டும் அதோட இதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது நம்ம வைன். இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து இதை ஒரு நாளைக்கு ஒரு லிமிட் இருக்குது, அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சும்பாங்க. ஒரு குட்டி கப்பில் 1 கப் எடுத்துக்கலாம் லேடிஸாக இருந்தால், ஜென்ஸ் வந்து 1 to 2 கப் எடுத்துக்கலாம். அதுக்கு